என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். உங்களை இந்த டுடேஸ் விக்ட்ரி நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அநேகருக்கு இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று கேள்விப்பட்டு தேவனை நான் மனதார ஸ்தோத்திருக்கின்றேன். தேவனுடைய ஜனங்களைப் போல இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எவருமே இல்லை. ஏன் தெரியுமா? அவர்களை பல விதங்களில் தேவன் விசேஷப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்களும் தேவ ஜனங்கள் தானே? தேவனுடைய மகனும் தேவனுடைய மகளுமாக இருக்கிறீர்கள். உங்களை ஆண்டவர் விசேஷப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களை விசேஷமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கும் சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 139 சங்கீதம் 9-10 வசனங்கள். நான் விடியற்காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். பல வேளைகளில் நாம் என்ன யோசிக்கிறோம்? அந்த ஊரில் இருந்த பொழுது நன்றாய் நான் ஆண்டவருக்குள் இருந்தேன். இந்த இடத்தில் இருந்த பொழுது எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை நன்றாய் இருந்தது. கர்த்தர் என்னை நடத்தினார். இந்த இடத்திற்கு வந்த பிறகு அல்லது இந்த கல்லூரியில் சேர்ந்த பிறகு இந்த சூழ்நிலை மாறின பிறகு என் குடும்பத்தில் இந்த நபர் எங்களை விட்டு கடந்து போன பிறகு என் வீட்டில் தேவ பிரசன்னம் இல்லை, ஆண்டவர் என்னை நடத்துகிறாரா இல்லையா என்றே எனக்கு புரியவில்லை என்று குழம்பி போயிருக்கிறீர்களா? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் பூமியின் கடையாந்திரத்திலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கரம் என்னை நடத்தும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நிலைமையில் என்ன மன நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவருடைய கரம் உங்களை பிடித்து நடத்த உண்மை உள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி போயிருக்கிறீர்களா? எப்படி ஆண்டவர் நடத்துவார்? குழம்பி போயிருக்கிறீர்களா? நான் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறேனே, கர்த்தர் என்னை நடத்துவாரா என்று திகைத்து போயிருக்கிறீர்களா? இந்த வியாதி படுக்கையிலே நான் ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறேனே, கர்த்தர் தான் என்னை நடத்துகிறாரா? கலங்கி போயிருக்கிறீர்களா? ஒரே ஒரு காரியத்தை சொல்லுங்கள், ஆண்டவரே அங்கேயும் நீர் என்னை நடத்துவீர், இந்த சூழ்நிலையிலும் நீர் என்னை நடத்துவீர், இந்த வெறுமையான நிலைமையிலும் மனமுடைந்த நிலைமையில் அவமானம் துக்கம் துன்பத்தின் சூழ்நிலையிலும் உம்முடைய வலது கரம் என்னை நடத்தும் ஆண்டவரே. ஏன் தெரியுமா? அவர் உங்கள் தகப்பன். ஒரு குழந்தையை அழைத்து கொண்டு வீதியில் நடக்கிற ஒரு தகப்பன் எந்த சூழ்நிலையிலும் அந்த குழந்தையின் கையை விடுவது இல்லை. ஏனெனில் அந்த குழந்தையின் கரத்தை அவர் பிடித்திருக்கும் பொழுதுதான் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே என் மகளே, என் வலதுகரம் உன்னை பிடித்திருக்கிறது, என் வலதுகரத்தால் நான் உன்னை தாங்குகிறேன், என் வலதுகரம் உன்னை நடத்தும். ஒரே ஒரு விசை கண்களை மூடி உங்கள் வலதுகரத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தரின் கரம் உங்களை நடத்தும். இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு அறிக்கை. ஜெபிக்க போகிறோம், கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். பரலோகத்தின் தேவனே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, சங்கீதக்காரன் தன் இருதய வியாகுலங்களையும் இடத்தில் சொல்லி ஜெபித்த இந்த ஜபங்களை நாங்கள் கேட்டு பலனடைய எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நான் பூமியின் கடையாந்திரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது வலது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைமைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைமையாக இருந்தாலும் கர்த்தரின் வலது கரம் அவர்களை நடத்தப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் கடந்து செல்கிற தீ போன்ற அனுபவங்கள், தண்ணீர் போன்ற அனுபவங்கள், கொந்தளிக்கும் அலைகள், வீசும் புயல் காற்றுகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் உங்கள் வலது கை அவர்களை பிடித்து நடத்த போகிறதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். பற்றி கொள்ளுங்கப்பா. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கரங்களை பற்றி கொண்டு கர்த்தர் நடத்தும்படி ஜெபம் செய்கிறேன் அப்பா, இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியாய் நீங்கள் கடந்து சென்றாலும் கர்த்தருடைய வலதுகை உங்களை பிடிக்கும், அவருடைய வலதுகரம் உங்களை நடத்தும். ஆகவே இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.